ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபி வந்து ஒரு ஹெல்தி டயட் ரெசிபி தான். ஸோ நீங்கள் கனி டயட்டில் இருந்தீங்கன்னாக்கா தினமும் ஒரே மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு பதில் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்தியாக நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாகவே தெரியும். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சோளை ரொட்டி தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த சோளை ரொட்டி வந்து நார்மலாக எந்த வெஜிடேபிள் சேர்க்காமல் பிளெயினாக அப்படியே செஞ்சு சாப்பிடுவாங்க. பட் நான் உங்களுக்கு அடிஷ்னலாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த ரெசிபி காட்டிகிட்ருக்கிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இங்கே என்னென்ன வெஜிடேபிள்ஸ் எடுத்துருக்குறேன்னா, கோஸு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி, அப்புறம் ரேடிஷ். நம்மளுக்கு முள்ளங்கி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அதை நல்லா துருவிக்கினேன். பிகாஸ் முள்ளங்கி வந்து நிறையா ஃபேட்டி லிவர், நம்மளுக்கு டயபெட்டிஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது முள்ளங்கி. தினமும் முள்ளங்கி எடுத்துக்கணும்னா ரொம்பவே நல்லது. அப்புறம் கேரட் துருவி எடுத்துக்கினேன். ஸோ இந்த அப்புறம் இந்த சோளை மாவு ஒரு 2-3 கப் எடுத்துகிட்டு பிறகு இது மூணும் நல்லா கலர்ற மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையிறோமோ அப்படி பிசையணும். ஸோ உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, நம்ம இங்கே முள்ளங்கி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஆக்சுவலாக முள்ளங்கிலே வாட்டர்ன்றது நிறையா இருக்கும். ஸோ நம்ம வாட்டர் அடிஷ்னலாக தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு முள்ளங்கி துருவும் போதே உங்களுக்கு வாட்டர் நிறையா வந்துடும். ஸோ அந்த வாட்டர் கீழே ஊற்றாதீங்க, அது வந்து நீங்கள் பிசையறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த கேபேஜ், இந்த கேரட் அண்ட் முள்ளங்கி இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கெட்டியான டவ் மாதிரி தயார் பண்ணிக்கிட்டுருக்குறோம். ஸோ சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசையிறோமோ அப்படி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த ரொட்டி கானி நீங்கள் ஒரு மாதம் ஒரு வேளை, இப்போ நம்மளுக்கு 3 டைம்ஸில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர், இதில் நீங்கள் ஏதாவது ஒரு வேளையாவது இந்த மாதிரி ரொட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக 3-4 kgsன்றது ரெடியூஸ் ஆகுறீங்க. பிகாஸ் நம்ம வந்து இந்த சோள மாவு வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நம்மளுக்கு வந்து எனர்ஜி அண்ட் நம்ம போன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறது அண்ட் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடிஷ்னலாக நம்ம இங்கே வந்து ரேடிஷ், கேரட் அண்ட் கேபேஜ் நிறையா வெஜிடேபிள்ஸ் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம ஒரு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ நம்ம இப்போ டயட்டில் இருந்தோம்னாக்கா நம்ம மெனக்கெட்டு ப்ரோட்டீன் இவ்வளோ எடுத்துக்கணும், நான் இவ்வளோ விட்டமின்ஸ் எடுத்துக்கணும்ன்ட்டு அடிஷ்னலாக ஃப்ரூட் அப்புறம் எதனா நட்ஸ் அப்படி சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ நம்ம இது மாதிரி ஒரு ரொட்டி சாப்பிட்டோம்னா எல்லாமே இருக்கிற ஒரு ரொட்டி போதும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். ஸோ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு இந்த சோளம்ன்றது நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஹெல்த்துக்கு பெனிஃபிட். இது ஆக்சுவலாக சூடு சூடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம இந்த ரேடிஷ் எல்லாம் சாப்பிட்றதுனால சூடு கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தணிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நான்ஸ்டிக் பேனில் நம்ம அப்படியே கூட தட்டிக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு கீ வந்து குட் ஃபேட்ன்றதுனால நான் கீ வந்து ஆட் பண்ணிக்கிட்டு தான் சாப்பிட்றேன். ஸோ இது தட்டும் போதே கீ ஃபஸ்ட்டு நம்ம பேனுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கீ நல்லா க்ரீஸ் பண்ணிடணும் பேனுக்கு. அப்புறம் ஒரு ரோல் எடுத்துக்கின்னு நம்ம நல்லா ஒரு மெல்லிஸாக தட்டிக்கணும். ஸோ தட்டிக்கின்னு இது ஆக்சுவலாக ஒரு ரொட்டியே ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இல்லாத பட்சத்தில் 1.5 ரொட்டி அப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வேணும்னா 2 ரொட்டி கூட சாப்பிட்டுக்கலாம். பட் உங்களுக்கு ஹெல்த்தில் எந்த ஃபேட்ன்றது சேராது அண்ட் உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது அவ்வளோ சீக்கிரமாக இருக்கும் ரிசல்ட் ஆக்சுவலாக. பிகாஸ் நான் வந்து எந்த வாக்கிங் எதுவுமே பண்ண மாட்டேன், பட் ஐ லூஸ் வெயிட் ஓன்லி ஈட்டிங் திஸ் ஆக்சுவலாக. அண்ட் இதுக்கு வந்து சைடு கிரேவி வந்து நாங்கள் பட்டாணி குழம்பு தான். ஸோ இது வந்து பட்டாணி போட்டு, கீரை போட்டு, அப்புறம் கேபேஜ் போட்டு தான் மிக்ஸ்டு வெஜிடேபிள் கறி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அந்த டிஷ் ஷூட் பண்ணல, நான் இன்றைக்கி வெறும் இந்த ரொட்டி டிஷ் ரெசிபி மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்படி ரொட்டி தட்டிட்டு பிறகு 5 மினிட்ஸ் ஒரு பக்கம் நல்லா வேக வைக்கணும். நான் அடிஷ்னலாக எந்த ஆயிலுமே ஆட் பண்ணல மேலே. உங்களுக்கு கீழே தவாக்கு நம்ம க்ரீஸ் பண்ணோம்ல,
கீ. அந்த கீயே தான் கரஞ்சி ஆக்சுவலாக இதுக்கு நல்லா கீழே ரோஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் சைட்ஸில். ஸோ கரெக்டாக ஒரு 5-6 மினிட்ஸ் அப்படி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் திருப்பி போட்டுடணும். ஸோ நீங்கள் திருப்பி போட்டுட்ட பிறகு ரெண்டாவது சைடும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வைக்கணும். நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் யாராவது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணி பண்ணி ஃபெயிலியர் ஆகிற அப்படின்னா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரைஸ்ன்றதே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் இது மாதிரி ஹெல்தி ரொட்டிங் மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு இதிலேயே வேறே வேறே காம்பினேஷன்ஸ் இருக்குது. நான் அது வந்து உங்களுக்கு நான் சீரீஸாக ஹெல்தி டயட் பிளான் சீரீஸில் போட்டுட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குற அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ நம்ம சேனலும் பார்க்குறாங்க, நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து கிறிஸ்பி ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக இது இன்னும் கிறிஸ்பியாக பண்ணிக்கலாம், பட் எனக்கு அவ்வளோ கிறிஸ்பி பிடிக்காததுனால நான் வந்து ஜஸ்ட் வெந்த உடனே எடுத்துக்கினேன். பட் நீங்கள் இன்னும் கிறிஸ்பியாக பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஃபுட்டு சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக தரலாம். ஸோ இதுதாங்க கம்பு ரொட்டி, கம்பு வெஜிடேபிள் ரொட்டி. ஸோ இந்த ரெசிபியில் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பீட்ரூட், சாரி கேரட், ரேடிஷ், அப்புறம் கேபேஜ், இது மூணும் நம்ம வெஜிடேபிள் சாப்பிட்டுட்ருக்குறோம். அண்ட் சோளமாவு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இதில் எதனா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லையா? இருக்குல்ல. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சு.